hey dear kiddos good morning to all King and I believe that you all are happy healthy and completely safe yesterday today it's our English class and last class the class some problem with my mobile screen display it was totally hung and few busy schedules because of these two reasons I was not able to prepare classes. அண்ட் போக போக வீக்ஸ்ல எல்லா கிளாஸஸும் அப்படியே வந்துடும் மேபி ஏதாவது கம்மிங் வீக்ஸ்ல ஏதாவது ஜஸ்ட் டூ வீக்ஸ்ல ஏதாவது கொஞ்சம் ஸ்கெடியூல் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல ஐ வில் காம்பன்சேட் அண்ட் ஆல் டீச் யூ ஓகே இந்த டேர்ம் டூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் நான் போக நினைக்கிறேன் ஏன்னா இனி இருக்கிற கொஞ்சம் நாள் தான் இருக்கு இருக்கிற போர்ஷன்ஸ் நீங்க புரிஞ்சு தெளிவாக படிச்சாலே போதும் அதனால தான் டூ பேஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை தெளிவாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது சரியா ஸோ அது படிக்க தெரியாத இப்போ டியூஷனுக்கு போக முடியாத பிள்ளைங்க இருக்கீங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் பார்த்தாலே போதும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா ஸ்கூலில் டீச் பண்ணுற அதே அளவுக்கு வரலான்னா கூட என்ன ஆன்லைன் மீடியமில் இந்த இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளனேட்டிவாக தான் கிளாஸஸ் கொடுக்குறேன் நான் ஸோ அதனால புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாலும் கிராமர் போர்ஷன்ஸ்னாலும் இல்லை ஓவரல் ஆக்டிவிட்டீஸ்னாலும் நல்லா புரிய வச்சு தான் கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்து நீங்க நீங்கள் கற்றுக்கலாம் யூ நோ to டு கோ ஃபார் டியூஷன் பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து ஒவ்வொண்ணா புரிய வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ யூ கேன் ஜஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ அண்ட் டுடே வெரி சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது ஜஸ்ட் டூ பேஜஸ் மட்டும் தான் நான் கவர் பண்ண போகிறேன் மற்றபடி வேற எதுவும் கிடையாது அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸ் ப்ரோனவுன்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ப்ரோனவுன்ஸ் என்னென்னு ஹீ ஷீ இட் தான் மெயின்லி நம்ம பார்த்தது ரேதர் தேன் தட் தே அப்படின்ற ஒரு ப்ரோனோனும் பார்த்தோம் அதை பேஸ் பண்ணி உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸசைசஸும் நான் கம்ப்ளீட் பண்ண

பிகாஸ் இதுவே பேசிக் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கப்புறம் போக போக கிளாஸஸ் நமக்கு இன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய கிராம போர்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ புரிஞ்சு படிங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் அபவுட் த ஆன்சர் கீ ஆஃப் அவர் ப்ரீவியஸ் கிளாஸ் எவ்ரி ஒன் லுக் இன் டூர் மொபைல் இதில் கொஞ்சம் பேர் மிஸ்டேக் போட்டிருந்தீங்க பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹோம்ஒர்க்ல இதுல ஹி ஹேஸ் அ டாக் இட் ஹேஸ் அ டாக் இந்த ஒரு போர்ஷன் வந்து தப்பா எழுதியிருந்தீங்க அதே மாதிரி கொஞ்சம் பிள்ளைங்க இந்த ஹீ ஹேஸ் அ பால்க்கு பதிலாக இட் ஹேஸ் அ பால் அப்படின்னு எழுதியிருந்தீங்க ஏன் அப்படி பால் டாக் எல்லாம் வந்து உயிரினம் த டான் லிவிங் திங் இல்லைன்றதுனால இட் எழுதுனீங்களா அப்படி எழுதக்கூடாது சரியா ஹீ கிட்ட ஒரு நாய் இருக்கு இப்ப இந்த இந்த பாசேஜ் இந்த சென்டென்ஸ் வாசிச்சீங்கன்னா he has அ டாக் பக்கத்துல ஒரு பையனும் நிக்கிறான் அவங்க பக்கத்துல ஒரு நாய்க்குட்டியும் இருக்கு அந்த பையன் பையன் ஒரு நாய்க்குட்டி இருக்கு பையன் ஹி dog அ டாக் so, पाये, a, a doll he has அ பால் மாதிரி ஹி ஹாஸ் அ டாக் அவங்க கிட்ட ஒரு நாய்க்குட்டி இருக்கு அதே மாதிரி இந்த பையன் கையில ஒரு பால் இருக்கு அப்படிதானே இட் ஹேஸ் அ பால்னா அது கையில ஒரு அப்படியே அது இருக்கு இல்ல ஒரு பையன் கையில பால் இருக்கா ஒரு பையன் கையில தான் பால் இருக்கு அதே மாதிரி அது பக்கத்துல ஒரு நாய் இருக்கா இல்ல கிட்ட ஒரு நாய் இருக்குதா அவன் கிட்டதான் நாய் இருக்குது சோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க நான் லிவிங் திங் அப்படின்னதும் இல்ல ஆனிமல் வந்துச்சு அப்படின்றதும் இட் எழுத அது தப்பு

and she is a teacher he has a dog அந்த பையன் கிட்ட ஒரு நாய் இருக்கு இல்ல அந்த பையனுக்கு ஒரு அந்த பையன் வீட்ல ஒரு நாய் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த அதோட வீட்டுல நாய் இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்ல அந்த பையனோட வீட்டுல ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஹுலோட வீட்டுல ஆஹ் சிவா வீட்டுல அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானே சோ ஏதாவது ஒரு பையனோட பேரோ அந்த பையனையும் மென்ஷன் பண்ணுவோம் ஸோ ஹீ ஹாஸ் எ டாக் இட் ஹாஸ் அ டாக்னு அது வீட்ல ஒரு நாய் இருக்குன்னு சொல்லுவோமா இல்ல அது கிட்ட ஒரு நாய் இருக்கு அப்படி சொல்லுவோமா இல்ல அது வந்து ஒரு ஹியூமன் பீயிங் இல்ல ஸோ அப்போ ஹீ ஆர் ஹீ தான் டினோட் பண்ணணும் அப்ப எதை குறிக்குதுன்னு புரிஞ்சுகிட்டே யூ ஹாவ் டு ரைட் சும்மா ஒரு நான் லிவிங் திங்கையோ இல்ல வந்து ஜஸ்ட் ஆனிமல்ஸ பார்த்து உடனே இட்டுன்னு எழுதக்கூடாது இல்ல ட்ரீயோ பிளாண்டோ பார்த்து உடனே இட்டுன்னு எழுதக்கூடாது எதை குறிக்கிடுன்றத பாத்துட்டு you have to mention okay so அது செக்アウト பண்ணிக்கோங்க i wanted to explain this அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்து एक्सप्लेन பண்ணேன் and இது mostly எல்லாரும் கரெக்ட்டா எழுதி இருக்கீங்க stick box drums அது கரெக்ட்டா இனி நெக்ஸ்ட் வான் fill in the blanks with he she it they so this is a farmer லியா ஒரு விவசாயி and this is a man so we have written he

நாய் மாதிரி அப்படி வளர்த்த மாட்டாங்க வீட்டுல உள்ள ஒரு என்ன ஒரு ஒரு குழந்தைக்கு கொடுக்குற அதே அட்டென்ஷன் அண்ட் அதே அஃபெக்ஷன் எல்லாம் அந்த நாய்க்குட்டிக்கும் கொடுக்கும் கொடுப்பாங்க இல்லை அந்த நாய்க்கு பேர் வச்சு டாம் கிம் எல்லாம் பேர் வச்சு கூப்பிடுவாங்க ஸோ ஹீ இஸ் மை பெட்னு எழுதினாலும் தப்பு இல்லை பட் மேக்ஸிமம் ஐ ஹவ் கிவன் இது ப்ராப்பராக நம்ம சொல்ல போனால் அது ஒரு உயிரினம் இல்லை அது நாய்னா அது நாய்குலைக்கும் அது பசிக்கும்போது பால் அருந்தும் அப்படிதானே அப்ப அப்போ நாயை நம்ம அதுன்னு தமிழ்ல குறிப்பிடுவோம் ஸோ இட் எழுதலாம் நிறைய பேர் அது நாயை வந்து வீட்டில் உள்ள ஒரு ஒரு மெம்பர் மாதிரியே நினைக்கிறதுனால ஹீனும் எழுதலாம் தப்பு கிடையாது ஓகே ஸோ இட் இஸ் மை பெட் தான் கரெக்டான அந்த ஃபார்மேட் படி கரெக்டான ப்ரோன் ப்ரோனோன் ஓகே தென் இது எத்தனை பேர் நிறைய பேர் நின்று கான்சர்ட் ப்ளே பண்றாங்க இல்ல மியூசிக் ஷோ ப்ளே பண்றாங்க சோ தே ஆர் प्लेइंग தே அவர்கள் தே ஆர் प्लेइंग கான்சர்ட் and then it is my bag he is my bag இல்ல அது என்னோட பை பை உயிரேமா அது இது எதை குறிக்குது இந்த சென்டென்ஸ் எதை குறிக்குது அந்த பேக் பையைய தான் குறிக்குது அந்த பையனை குறிக்கல அந்த பேக் தான் குறிக்குது not the boy this sentence is mentioning the பேக் நாட் த பாய் சோ ஹீ இஸ் மை பேக் எழுதுனா தட் இஸ் தப்பு நிறைய பேர் அதுல மிஸ்டேக் போட்டு இருந்தீங்க இட் இஸ் மை பேக் அது என்னோட பை அவன் என்னோட பேக்னு எழுதுவோமா இல்ல எழுத மாட்டோம் திஸ் இட் இஸ் மை பேக் ஆர் திஸ் இஸ் மை பேக் எழுதலாம் மேக்சிமம் நம்ம ஹீ ஷி இட் டே தான் மென்ஷன் பண்ணிருக்கறதுனால இட் இஸ் மை பேக் புரியுதா இதுல யாருக்காவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுனா கால் பண்ணி கேளுங்க சரி இனி இன்னைக்குள்ள ஆக்டிவிட்டீஸ்

இனி இந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல்ல இருந்தால் பண்ணியிருக்கலாம் அதாவது ஒவ்வொரு பிள்ளைங்களை இந்த கிளாஸை டிவைட் பண்ணி ஒவ்வொரு பிள்ளைங்களோட பேக்கில் வந்து பால் செட் பண்ணி இப்படி வாசிக்க வைக்கிறது ஒவ்வொரு வேர்ட் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இட்ரெட் பண்ணி கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறது திஸ் வி கான் டூ இன் ஐ மீன் வி கான் டூ இட் வி கேன் only when வெந்த ஸ்கூல் ஓப்பன்ஸ் பட் நாட் பாசிபிள் இந்த ஆக்டிவிட்டி அப்படியே விட்டுடுங்க வேர்ட் இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் கூட சேர்ந்து அப்படியே வாசிங்க இது லைவ் லைவ் விஇ அது லிவ் ஓகே ஓகே லிவ்னா என்ன வாழ்றது லாஸ்ட் லாஸ்ட் மீன்ஸ் தென் கலர் கலர்னா வண்ணம் யூ யூ நோ நோ வாட் இஸ் நண்பன் தோழி ஈட் சாப்பிடு வாண்ட் தேவை இயர் வருஷம்

live cross live on trees cross வந்து மரங்கள்ல வசிக்கும் what color do you like என்ன கலர் உனக்கு பிடிக்கும் i eat with my friend நான் என் friend கூட தான் சாப்பிடுவேன் we want to run வி no, we want to run என்னம்மா எங்களுக்கு ஓட ரொம்ப பிடிக்கும் என்ன ஓடுறது இல்ல எங்களுக்கு ஓடணும் we want to run ஓகே okay? then this year i will win இந்த வருஷம்

crows live on trees what color do you like you have to say along with me okay i eat with my friend we want to run this year i will win i got a pen as a gift we both play with the friends ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் இதில் இருக்கிற என்னென்ன வேர்ட் வாடலில் இருந்து அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த டென் வேர்ட்ஸ் வேர்ட் வாட்ல அந்த இந்த டென் வேர்ட்ஸும் இந்த செவன் சென்டென்சஸில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் சர்க்கிள் பண்ணணும் வெரி சிம்பிள் ஆல்ரெடி யூ நோ தென் இனி கலர் த வேர்ட்ஸ் இன் எல்லோ சேம் பேஜ் தான் நீங்கள் ஃப்ளிப் ஓவர் பண்ணாதீங்க சேம் பேஜ் கீழே கலர் த வேர்ட்ஸ் இன் எல்லோ இங்கே கொடுத்துருக்குல ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் லிவ் last color friend eat want year got play both அதாவது word wall and same words தா அது இங்க குடுத்திருக்கு so அது இந்த ஒரு என்ன shuffled words ல இருந்து இந்த word எங்க இருக்குன்னு பார்த்து அதை yellow color ல பண்ணனும் for example live first வார்த்தை என்ன live so அந்த வார்த்தை இங்க எங்க இருக்கு search where is live லிவ்ன்ற வார்த்தை எங்கே இருக்கா இங்கே இருக்கு ஸோ யூ ஹேவ் டு கலர் வித் எல்லோ கலர் பண்ணும்போது crayons வச்சோ இல்லை கலர் பென்சில்ஸ் வச்சோ லைட்டா ஷேட் scribble டோன்ட் don't அண்ட் you டோன்ட் know, damage டேமேஜ் pages பேஜஸ் நெக்ஸ்ட் ல வந்து கலர் பதிறது மாதிரி ஸ்கெட்ச் ல இறுக்கி டேமேஜ் பண்ணி வரைகிறது டோன்ட் spoil your புக் பேஜஸ் ஓகே அது படிக்க வேண்டிய புக் அதே மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸும் எங்கே இருக்குன்னு பார்த்து கலர் பண்ணணும் ஈஸி தானே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் யூ ஹேவ் டு கலர் the next page page number 58 idu in let us practice la. அதுக்கு முன்னாடி சர்க்கிள் டைம் கொடுத்துருக்காங்க அது ஒன்றும் இல்லமா இது கிளாஸ்ல இருந்தால் தான் பண்ண முடியும் அதாவது ஒவ்வொரு டூ டு டென் வரைக்கும் நம்பர் கார்ட்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு பிள்ளைங்ககிட்டையும் டூ பென்சில்ஸ் த்ரீ பென்சில்ஸ் ஃபோர் பென்சில்ஸ் ஃபைவ் பென்சில்ஸ் கொடுத்துட்டு ஆஸ்க் ஒவ்வொரு டீச்சர் வந்து கேட்பாங்க இப்போ கிளாஸ்ல வந்து டீச்சர் இருந்தால் டூ பென்சில்ஸ் இருக்குன்னா பிள்ளைங்க எல்லாரும் என்ன சொல்லணும் த தீஸ் ஆர் டூ பென்சில்ஸ் ஆர் வி ஹாவ் டூ பென்சில்ஸ் அப்புறம் த்ரீ பென்சில்ஸ் இருந்தா தீஸ் ஆர் த்ரீ பென்சில்ஸ் ஆர் வீ ஹாவ் த்ரீ பென்சில்ஸ் அதே மாதிரி டென் பென்சில்ஸ் வரைக்கும் யூ ஹாவ் டு கவுண்ட் அது ஸ்கூல்ல இருந்தா தான் பண்ண முடியும் அதே மாதிரி ஹவு மெனி பென்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி தேர் ஆர் ஃபோர் பென்ஸ் தேர் ஆர் த்ரீ பென்ஸ் ஒரு பிள்ளை வந்து த்ரீ பென்ஸ் காமிச்சுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பார்த்து சொல்லணும் த்ரீ பென்ஸ் அவங்க அந்த பொண்ணோட கையில இருந்துச்சுன்னா தென் யூ ஹாவ் டு சே தேர் ஆர் த்ரீ பென்ஸ் there are five பென்ஸ் காமிச்சாங்கன்னா there are five பென்ஸ் so அது வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தால் பண்ணியிருக்கலாம் இப்போ அது பண்ண முடியாது இனி லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ் பாருங்க அந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டு தேர் ஆர் தேர் ஆர் there ஆர்ன்ற அந்த ஃபார்மர் தேர் ஆர்னா என்ன அர்த்தம் there are two pencils அங்க ரெண்டு pencils இருக்கு there are three drums அங்கே மூணு ட்ரம்ஸ் இருக்கு மூணு ட்ரம்ஸ் இருக்கு நாலு பாய்ஸ் நிக்கிறாங்க அஞ்சு புக்ஸ் இருக்கு அந்த மாதிரி அந்த தேர் ஆர் அந்த வேர்ட்ஸ வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணணும் அது எப்படின்றது பார்க்கலாமா சி ஃபர்ஸ்ட் பிக்சர் யூ சி ரெண்டு பென்சில்ஸ் இருக்கு ஒன்னு வந்து ஷார்ப் பென்சில் அண்ட் வெரி டால் இஸ் பிளண்ட் பென்சில் இல்ல அந்த அளவுக்கு அந்த நிப் அதோட பென்சிலோட நிப் வந்து அந்த அளவுக்கு ஷார்ப் கிடையாது சோ இது எவ்ளோ பென்சில்ஸ் இருக்கு கவுண்ட் ஒன் டூ So, there are two pencils. In the second picture, see the second picture. How many drums are there? One, two, three. So, how, have to, how, how should you write? There are three drums. There are three drums. Apti Drum na enna? Nippo unglukku nalla teriyo. Apti dana? Ini adhe third picture paranga Evlo boys Nikiranga. One, two, three and four.

Five and six. So how many pens are there? There are six pens. Ademari, see the last picture, sixth picture paringa last picture. And the picture level dogs rika. count one, two, three, four, five, six, seven, eight, nine, and ten. So there are ten dogs. Am I right? There are ten dogs. How many dogs are there? There are ten dogs. So first picture paringa how many pencils are there? There are two pencils. Second picture How many drums are there? Tell me. There are three drums. How many boys are there in the third picture? Third picture. There are four boys. See the fourth picture. How many books are there, ma? How many books are there? There are five books. Similarly. Fifth picture, pens How many pens are there? There are six pens. Similarly,

ஃபோர் பென்ஸ் அழகாக எழுதணும் இதில் டீச்சருக்கு பிடிச்சு எழுத முடியாது தேர் ஆர் ஃபோர் பென்ஸ் இன் மை பேக் அதே மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் தேர் ஆர் டூ பென்சில்ஸ் இன் மை பேக் அதே மாதிரி இது என்னன்னு பாருங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணி யூ have டு ரைட் இன் த தேர்ட் ஃபில் அண்ட் இதிலே இதுலேயும் என்ன வரும்னு இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் அண்ட் இதுலையும் இதுலேயும் என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு யூ ஹாவ் டு ரைட் தேட் நம்பர் அண்ட் இங்கே என்ன வேர்ட் வரும் உங்களுக்கு தெரியும் என்ன வேர்ட் வரும் தேர் ஆர் ஃபோர் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாசிங்க தேர் ஆர் ஃபோர் பென்ஸ் இன் மை பேக் அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸூஸ் அதே ஃபார்மேட்ல ஆனால் எவ்வளோ நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கரெக்டாக யூ ஹாவ் டு ரைட் சரியா ஈஸி தான் இது போக டீச்சர் அடிஷனல் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கு பாருங்க தேர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் அந்த தேர் ஆர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேர் ஆர் எவ்வளோ கேண்டிஸ் இருக்கு எவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்குமா இந்த இது ஸ்வீட் பாக்ஸ்க்குள்ள எவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்கு த்ரீ இல்லையா தேர் ஆர் த்ரீ கேண்டிஸ் அதே மாதிரி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் யோசிங்க யோசிச்சு எவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் பேகுக்குள்ளே இவ்வளோ புக் இருக்குது தனி ஃபோட்டோ கீழே போட்டிருக்கு இது வந்து அடிஷ்னல் ஹோம் ஒர்க் புக்கில் டீச்சர் இந்த பேஜே காணோம் இது எங்கேருந்து இருந்து கொடுத்தீங்க ஒரு கொஷனும் நீங்கள் கேட்க வேணாம் இது டீச்சராகவே அடிஷ்னலாக கொடுத்துருக்குற ஹோம் ஒர்க் இதை பார்த்து உங்கள் நோட் புக்கில் எழுதி எடுங்க இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வரையிலனாலும் பிரச்சனை இல்லை நோட்டில் அழகாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கரெக்டாக எழுதணும் அதே மாதிரி பாருங்கள்

பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்கிற அந்த ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் த ஹோம் ஹோம்ஒர்க் ஷீட்ஸ் தனியா கொடுத்துருக்கு அத பாத்துக்கோங்க அண்ட் ஃபோட்டோஸ் வந்து என்னோட பிரைவேட் வாட்ஸ்அப்க்கு யூ ஹாவ் டு சென்ட் யோர் ஃபோட்டோஸ் ஆஃப் த ஆன்சர் ஷீட்ஸ் ஃபோட்டோஸ் எடுக்கும் போது ப்ராப்பராக நீட்டாக ஃபோட்டோ எடுங்க பேர் மேலே மென்ஷன் பண்ணிடுங்க ஓகே சில பிள்ளைங்க அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அதனால யார் அனுப்புறாங்கன்னு ஒருவேளை எனக்கு கண்டுபிடிக்காம இரு மேம் னோ அந்த நம்பர்ஸ் பார்த்தாலே எனக்கு தெரியும் இந்த பிள்ளையோட மொபைலில் இருந்து தான் வந்துருக்கு ஈவன் இஃப் யூ டோன்ட் பட் ரைட் யுர் நேம்ஸ் ரைட் யுர் நேம்ஸ் அண்ட் சென்ட் இட் டு ஓகே ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுஸ் கிளாஸ் வெரி சிம்பிள் கிளாஸ் அண்ட் இதுல கொஞ்சம் நான் எக்ஸ்பிளனேட்டிவாக பண்ணது அந்த ப்ரோ நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்தது எல்லாரும் இல்லை கொஞ்சம் அதிக பிள்ளைங்க அந்த இட் ஹேஸ் அ டாக் அப்படின்னு ஹி இட் ஹாஸ் அ பால் அப்படின்னு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் போட்டிருந்தீங்க அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ

என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் பென்சில் வச்சு நீட்டாக பிடிச்சு எழுதி போகலாம் நோட்டில் பிடிச்சி எழுதி யூ ஹேவ் டு செண்ட் இட் டு மீ ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்